எவ்ரிவன், வெல்கம் டு பிரபாஸ்யோ. இதுக்கு முன்னாடி வீடியோல நாடு முழுவதும் ஜனவரி 17 முதல் 3 நாட்களுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்க போறதா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை டீடைல்டா என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம அரசு இதுல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, அது என்னன்னு பாக்கலாம். கொரோனா தடுப்பூசிய ஜனவரி 16 தேதியில இருந்து தொடங்க போறதா மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. இதனால போலியோ சொட்டு மருந்து முகாம தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நாடு முழுவதிலும் போலியோ சொட்டு மருந்து முகாம ஒத்திவைக்க கோரி மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசோட இந்த அறிவிப்பின்படி தமிழகத்திலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சார் தெரிவிச்சிருக்காரு. தேதி அறிவிக்கப்படாம தான் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. தேதி அறிவிக்கப்பட்ட பின்னாடி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்றேன். இதுல இருந்து கொரோனா தடுப்பூசிய ஜனவரி 16 தேதி, அதாவது சனிக்கிழமையில இருந்து தொடங்குறாங்கன்னு தெரியுது. சமூக இடைவெளியை பின்பற்றி எல்லாரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.